கண்ணியமானவர்களே, ஷாபானுடைய மாதம் என்பது மகத்துவமான ஒரு மாதம். இந்த மாதம் ரஜப் என்று சொல்கிற சங்கையான மாதத்திற்கும் ரமலான் என்கிற கண்ணியமான மாதத்திற்கும் இடையில் உள்ள ஒரு மிக மகத்துவம் வாய்ந்த ஒரு மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தை பொறுத்தவரையில் நபி அவர்கள் இந்த மாதத்தில் எப்படி நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் என்றால், அதிகமாக நோன்பு வைத்திருக்கிறார்கள். இந்த மாதத்திலே அதிகமாக நோன்பு வைத்திருக்கிறார்கள். எதற்காக நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிற போது, மா ரஐது ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தக்மல சியாம ஷஹ்ரின் கத் இல்லா ரமலான். ரமலானுடைய மாதத்தை தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாதம் முழுக்க நோன்பு வைத்ததை நான் காணவில்லை என்று சொல்கிறார்கள். வமா ரஐதுஹு ஃபி ஷஹ்ரின் அக்ஸர மின்ஹு ஸியாமன் ஃபி ஷஅபான். அதே போன்று ஷாபானுடைய மாதத்தை தவிர வேறு எந்த ஒரு மாதத்திலும் அதிகம் நோன்பு வைப்பதை நான் காணவில்லை என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதரிடத்திலே நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, லம் அரக தசூமு ஷஹ்ரன் மின ஷுஹூரி மா தசூமு மின் ஷாபான். அல்லாஹுடைய தூதரே, ஷாபானிலே நீங்கள் நோன்பு வைப்பதை விட அதில் அதிகமாக நோன்பு வைப்பதை போன்று வேறு எந்த ஒரு மாதத்திலும் நீங்கள் அதில் நோன்பு வைப்பது கிடையாதே யா ரசூலல்லாஹ் என்று கேட்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தாக்க ஷஹ்ருன் யக்ஃபுலுன் நாஸு அயன ரஜபின் வ ரமலான். ரஜப் என்கிற மாதத்திற்கும் ரமலான் என்கிற மாதத்திற்கும் இடையிலே மக்கள் அலட்சியம் செய்கிற ஒரு மாதமாக இந்த ஷாபானுடைய மாதம் இருக்கிறது. வஹுவ ஷஹ்ருன் துர்ஃபஉ ஃபீஹில் அமாலு இலா ரப்பில் ஆலமீன். இந்த மாதத்தில் தான் அல்லாஹுடத்திலே உலகத்தின் அதிபதியான அல்லாஹுடத்தில் அமல்கள் எடுத்து காட்டப்படுகின்றன. என்னுடைய அமல் அல்லாஹுடத்தில் காண்பிக்கப்படுகிற போது நான் நோன்பாளியாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஷாபானுடைய மாதத்தில் நபி அவர்கள் அதிகம் நோன்பு வைப்பதற்கு இரண்டு காரணங்களை சொல்கிறார்கள். ஒன்று, மக்கள் அதிகமாக அதில் பாராமுகமாக இருக்கிறார்கள். இன்னும் ஒரு செய்தியிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல் இபாதத்து ஃபில் ஹர்ஜி கஹிஜ்ரத்தின் இலைய. மக்கள் பாராமுகமாக இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதன் அதிகமாக வணக்கத்தில் ஈடுபடுவதற்கு அதற்குரிய மகிமை எப்படிப்பட்டது என்றால், என்னிடம் அதாவது மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதை போன்றது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று, அக்ரபு மா யகூனு ரப்பு மினல் அபதி ஃபி ஜௌஃபில் லைலில் ஆஹிர். அல்லாஹ் தன்னுடைய அடியானோடு மிக நெருக்கமாக இருக்கிற சந்தர்ப்பம் என்பது இரவினுடைய கடைசி பகுதியாக இருக்கிறது. அந்த நேரத்தில் நீ அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றால், அதற்கு நீ சக்தி பெற்றால், அந்த நேரத்திலே அல்லாஹுவை திக்ர் செய்யக்கூடியவனாக நீ மாறிவிடு என்று சொல்கிறார்கள். அதே போன்று இரண்டாவது காரணம், நபி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நாளிலே இந்த ஷாபானுடைய மாதத்தில் அமல்கள் எடுத்து காண்பிக்கப்படுகின்றன. அன்புக்குரியவர்களே, ஷாபானுடைய மாதத்திலே ஒரு மனிதனுடைய ஒரு வருடத்திற்கான அமல்கள் அல்லாஹ்விடத்தில் காண்பிக்கப்படுகிறது. எனவே அப்படியான சந்தர்ப்பத்தில் நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று நபி அவர்கள் ஆசை வைத்திருக்கிறார்கள். அதே போன்று நாமும் இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு வைத்து வரக்கூடிய ரமலானுக்கு நம்மை நோன்பு பிடித்து பயிற்றுவிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் அதிகம் நோன்பு வைக்கக்கூடிய பாக்கிய எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.